இச்சகத்தில் ஒருளாம் எதிர்த்து நின்ற போதிலும் துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் பிச்சை வாங்கி உண்ணும் வகை பெற்று விட்ட போதிலும் இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்து விட்ட போதிலும் உச்சிமீறுவானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இந்த வரிகளை கேட்கும் பொழுது மேனி சிலிர்க்கிறது, நரம்புகள் பொடைக்கிறது, நெஞ்சுக்குள் தமிழ் தீயிருகிறது. காலா உனை நான் சிறு புல்லற மதிக்கிறேன், எந்தன் காருகே வாடா சற்றே உனை மிதிக்கிறேன். இந்த வரிகளை கேட்கும் பொழுது உயிர் பயம் போகிறது, உலகத்தை வெல்லும் ஆசை பிறக்கிறது. இந்த தமிழை அள்ளி கொடுத்தது யார் என்று தெரியுமா? பாரதி, சுப்பிரமணிய பாரதி. 7 வயதில் முதல் பாடல் எழுதினார். 14 வயதில் பட்டம் பெற்றார். தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர். அதனால் தான் அவரால் திடமாக கூற முடிந்தது, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். எனக்கு பாரதியை ஒரு தந்தையாக பிடிக்கும். சின்னஞ்சிறு கிழியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே, ஊடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, உன் கண்ணீர் நீல் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. அதனால் தான் எனக்கு பாரதியை ஒரு தந்தையாக பிடிக்கும். தமிழ் தந்த பாரதியே, உனக்கு நான் கொடுக்கும் உறுதிமொழி ஒன்றே ஒன்று. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகளை பேசி நரை கூடி கிளப்பருவ மேதி கொடுங்கூற்று கிரையின பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழமாட்டேன், நான் வீழமாட்டேன். அமெரிக்க தமிழச்சி நிலா லோகநாதன், வர்ஜீனியா மாநிலம். நன்றி, வணக்கம்.